தேசிய குடியுரிமை சட்டத்திருத்தத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் இந்த சட்டத்திருத்தத்திற்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றக் கோரியும் கோவை மாநகர் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் 1000-க்கும் மேற்பட்டவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்தியில் ஆளும் பாஜக அரசு இஸ்லாமியர்களையும் ஈழத்தமிழர்களையும் ஒடுக்கும் வகையில் கொண்டு வந்த சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் இச்சட்டத்திற்கு ஆதரவளிக்கும் தமிழக அரசை கண்டித்தும் அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் ஜமாத் சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கோவை வின்சென்ட் ரோடு சந்திப்பில் உள்ள பைபாஸ் ரோட்டில் கோவை மாநகர தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ஆண்கள் பெண்கள் உட்பட 1000-க்கும் மேற்பட்டவர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். தர்ணா போராட்டத்தில் சிஏஏ, என்ஆர்சிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி பதாகைகளை ஏந்தியபடி அனைத்து இஸ்லாமிய மக்களும் கலந்து கொண்டனர். என்னோட பேர் ஃபரிதா ஷெரின். நான் இன்னைக்கு சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் அப்படிங்கிற சட்டங்களை கண்டிக்கிறதுக்காக இந்த சிஎன்டிஜே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோவை தெற்கு கோவை மாநகர மாவட்டம் நடக்கக்கூடிய இந்த தர்ணா போராட்டத்தில் கலந்துக்கிறோம். இன்னைக்கு ஆண்களும் பெண்களுமாக 1000-க்கணக்கான பேர் இந்த போராட்டத்தில் கலக்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது வந்து காலையிலிருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. முக்கியமாக இந்த சட்டத்தை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். விழிப்புணர்வு போதிய அளவுக்கு மக்களுக்கு போய் சேரலை அப்படிங்கிறது எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. அது மட்டுமல்லாமல் கருப்பு சட்டம் ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு சட்டம், இந்திய அரசியல் அமைப்புக்கு முரணான சட்டம் அப்படிங்கிறத முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதன் மூலமாக மத்திய அரசுக்கு எங்களுடைய கூக்குரலை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். திடீர் ஒரு நாள் எல்லாமே எங்களுடைய சூழ்நிலைகளே மாறிடுச்சு. இதுதான் எங்களுடைய பூமி, இதுதான் எங்களுடைய சொந்த பூமி, ஜென்ம பூமி நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் நீங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய குடியுரிமையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. 1980 அப்புறம் உள்ளவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, அதுக்கு முன்னாடி இருக்கவங்கெல்லாம் கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும் அவங்க பிறப்பு சாட்டுதல்ங்கிறாங்க. யாருனாலையும் சாத்தியம் இல்லாத ஒன்று. இது ஒரு ஜனநாயக படுகொலை அப்படிங்கிறத முக்கியமாக இந்த மத்திய அரசுக்கு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு மக்கள் எல்லாம் இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. மக்கள் கூர்ந்து கவனிக்கணும், இது வந்து இந்தியர்களுக்கு எதிரான சட்டம், இந்துக்களுக்கு எதிரான சட்டம். முக்கியமாக இலங்கை மக்களுக்கு, இலங்கைக்கு இன்னைக்கு குடியுரிமை சட்ட திருத்த சட்டம் கொடுக்கப்படலை. இலங்கைக்கு எதிராக, இலங்கை தமிழர்களுக்கு எதிராக இது சொல்லப்படக்கூடிய சட்டம். நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவங்கள் கிடையாது, நாங்கள் இந்துத்துவ சட்டத்தை எதிர்க்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். மக்கள் இதை கூர்ந்து கவனிக்கணும். பொடுபோக்காக இதை நம்ம அலட்சியப்படுத்த முடியாது. ஏதேதோ சட்டங்களை திருத்தினாங்க, ஏதேதோ சட்டங்களை திருத்திருத்த பண்ணாங்க, முத்தலாக்கு பண்ணாங்க, காஷ்மீர் போன்ற பிரச்சனைகளை கையில் எடுத்தாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நாங்கள் அமைதி காத்தோம். ஆனால் இன்னைக்கு நீ இந்தியனா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களை என்ன செய்கிறாங்க, எங்களுடைய உள்ள உணர்வுகளோட இன்னைக்கு போராடுற அளவுக்கு எங்களை உள்ளாக்கிட்டாங்க. அதனால தான் பெண்கள் எல்லாம் இன்னைக்கு வீதி இறங்கி வந்து நிற்கிறோம். இதனால் வரைக்கும் நாங்கள் வந்து இஸ்லாமியர்கள் தான் இந்திய சுதந்திர போராட்ட வீரத்து போராட்டத்துக்கு களமிறங்கினாங்க. முதல் முதலாக இந்த சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆருக்கும் எதிராக நாங்கள் தான் இன்னைக்கு களமிறங்கி இருக்கிறோம். டெல்லி கலவரத்தை பற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்களே அழகான முறையில் சொல்கிறாங்க. இதில் கலந்துக்கிட்டவங்க வந்து யாருமே எங்கள் பகுதியை சார்ந்தவங்க இல்லை, இவங்களை யாருமே நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக ஆக்கிட்டாங்க. இது வந்து மக்கள் அமைதியான முறையில் நாங்கள் என்ன செய்கிறோம், கூக்குரலிடுறோம், எங்களுடைய உணர்வுகளை மக்களிடத்தில் பதிவு செய்கிறோம், அரசாங்கத்துக்கு பதிவு செய்கிறோம். இதை வந்து மக்கள் எதிர்த்தரப்பினராக சித்தரிக்கக்கூடிய பலர் வந்து என்ன செய்கிறாங்க, இந்துத்துவாக்களாக மக்களை அவங்களுக்கு ஒரு தவறான ஒரு விஷயத்தை அவங்களுக்கு திணிச்சு அவங்களை எங்களுக்கு எதிராக செயல்பட வச்சுட்டாங்க. இதில் கண்டிப்பாக இந்துக்கள் எங்களுக்கு எதிரானவங்க கிடையாது. டெல்லி வன்முறையை பொறுத்த வரைக்கும் டெல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து ரொம்பவுமே பொருளாதாரத்திலும் சரி உடலாலையும் சரி ரொம்பவுமே சீரழிச்சிட்டாங்க. அவங்க ரொம்பவுமே கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு ஆளாக்கிட்டாங்க. இதை இந்த ஜமாத்தின் சார்பாக நாங்களும் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம்.